சாதாரண பஞ்சாயத்து தேர்தலுக்கு ஒன்றிய அமைச்சர்கள் வரை படை பரிவாளங்களை இறக்கிவிடும் பாரதிய ஜனதா அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போதே ஒட்டுமொத்த இயந்திரத்தையும் முடுக்கிவிட்டுவிட்டது. கடந்த ஜூலை மாதம் ஐதராபாத்தில் நடந்த பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தில் வகுத்த திட்டங்களை மளமளவென களத்தில் செயல்படுத்தவும் தொடங்கிவிட்டது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அமைச்சர்கள் படையெடுத்து வந்த வண்ணம் உள்ளனர். பாரதிய ஜனதா தலைவர் ஜே.பி. நட்டாவும் அண்மையில் தமிழ்நாட்டிற்கு வந்து மதுரை எய்ம்ஸ் பணிகள் 95% நிறைவடைந்து விட்டதாக பேசி சர்ச்சையையும் கிளப்பிவிட்டு சென்றார். நடப்பு அக்டோபர் மாதத்தில் மட்டும் இதுவரை வெறும் 16 நாட்களில் 19 ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். நேற்று கூட ஒன்றிய வர்த்தக தொழில் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்தார். சிறு தொழில் மற்றும் உணவுத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக்கு பின்பு பேசிய அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு உறுதுணையாக நிற்கும் என்று உறுதியளித்தார். That when the state government has an ambition to make a $1 trillion economy in the state of Tamil Nadu, the BJP stands committed to supporting every development initiative which will help Tamil Nadu improve its economy, grow its economy and serve the people of Tamil Nadu. பன்னீர் பழனிசாமி மோதலால் அதிமுகவில் குழப்பம் நீடிக்கும் நிலையில் பாரதிய ஜனதாவின் முனைப்பு அரசியல் அரங்கில் கவனத்தை ஈர்த்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டாலும் தேசிய அரசியலில் பாரதிய ஜனதாவுக்கு இணக்கமாகவே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு பாரதிய ஜனதா கட்டுப்பாட்டில்தான் அதிமுக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் உண்டு. பன்னீர்செல்வம் உள்பட பல அதிமுக மூத்த தலைவர்களின் பேச்சும் இதனை உறுதிப்படுத்தும் வாக்கு மூலங்களாகவே அமைந்துள்ளன. இந்த பின்னணியில் பார்த்தால் அதிமுகவை கட்டுப்படுத்தும் அதே நேரத்தில் அக்கட்சியின் பலவீனமான நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் அதன் இடத்தை பிடிக்க பாரதிய ஜனதா முயல்கிறதோ என்ற சந்தேகம் எழாமல் இல்லை. இதனால் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அதிமுகவில் எழுந்த அதிருப்தியின் வெளிப்பாடாகவே கேபி முனுசாமியின் இந்த பேச்சு பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் இயக்கங்கள் ஆட்சியில் இருந்தபொழுது அன்றைய ஆட்சியாளர்கள் இவளை கீழே இறங்கி வரவில்லை. அன்றும் மத்திய அரசினுடைய திட்டங்கள் நிறைய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து கொண்டுதான் இருந்தது. அப்படி வந்தபொழுதும் கூட அந்த ஆட்சியாளர்களே, அந்த மாநில ஆட்சியாளர்களே அதை தான் செய்வதை போல காட்டிக்கொள்வார்கள். அது மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியோடு இருக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்கின்றவர்களுக்கு கவலை இல்லை. மாற்றாக எதிர்கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை 50 ஆண்டு காலமாக மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியோடு அந்த கட்சி இல்லை, திராவிட இயக்கம் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா அரசு இப்பொழுது இதுபோன்ற மத்திய அரசு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அது அவ்வளவு ஆரோக்கியமான செயல் இல்லை என்றே நான் கருதுகிறேன். காரணம், நாங்கள் செய்கிறோம் நீங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் ஒரு மாறுபட்ட கருத்து, மாறுபட்ட சிந்தனை வருகின்ற பொழுது அரசு துறையில் இருக்கின்ற நிர்வாகிகள், அதிகாரிகள் அவர்கள் செயல்படுவதற்குரிய பல்வேறு சங்கடங்கள், சூழ்நிலைகள் வந்துவிடும். அதிமுக எரிச்சல் அடைந்தாலும் பாரதிய ஜனதா அதனை பொருட்படுத்துவதாக இல்லை. அடுத்து வரும் நாட்களில் 50 ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தரவிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. நீதி கட்சி காங்கிரஸ், காங்கிரஸ் திமுக, திமுக அதிமுக என்றவாறு நீளும் தமிழ்நாட்டின் இரு துருவ அரசியலில் ஒரு துருவத்தில் தம்மை பொருத்தி கொள்ள வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் நெடுநாள் கனவு. பாரதிய ஜனதாவின் நோக்கமும் செயல்பாடுகளும் அதிமுகவிற்கு பாதகமாக அமைந்துவிடும் என்பது அக்கட்சி தலைவர்களின் அச்சம். பாரதிய ஜனதாவின் கனவு மெய்ப்படுவது சாத்தியமா? அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு வலுவாக மீண்டெழுமா? இரு கட்சிகளும் சமரசம் கண்டு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை இணைந்து எதிர்கொள்ளுமா? அவ்வாறான சூழலில் பாரதிய ஜனதாவின் நிர்பந்தங்களுக்கு பணிந்து அதிக இடங்களை விட்டுக் கொடுக்கும் நிலைமை அதிமுகவுக்கு வருமா? காலம் பதில் சொல்லும்.